ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். என்னோடய பட்ஜெட்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் கூட ஆயிருக்கு. ஏன்னாக்கா இங்கே நான் போகிறதே இல்லை பாட்டி வீட்டுக்கு. எப்போதுமே என்னோடய ஆஃப்ரிக்கனை பார்க்க தான் டைம் சரியாக இருக்குங்கிறதுனால பஜ்ஜீஸை வந்து அப்படியே கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். அவங்க தான் எப்போதும் தண்ணி மாற்றுறது, தினை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். முன்னாடி வந்து கேஜ் வந்து ஆப்போசிட்டில் வச்சுருந்தேன், அது கூட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதுவும் அப்படி தான் இருக்கும், தினெல்லாம் வந்து பேக் சைடு போய் உட்காந்துக்கிட்டு கூட்டவே முடியல, அவங்களும் சரியாக வர பார்க்கவே இல்லை. இதுலேயே நிறையா பேர்டு வந்து இறந்துட்டு, முன்னாடி இருக்கும் போது ஒரு 10 pair வச்சுருந்தேன், இப்போது பார்க்கும்போது நிறையா ஃபீமேல் எல்லாம் காணும். நான் ஒரு வாட்டி ஃபோன் அடித்து கேட்கும்போது ஒரு பேர்டு பானையிலே இறந்து கிடந்துச்சுன்னெலாம் சொன்னாங்க. இப்போ நிறையா சிக்கெல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். 2-3 சிக்கு நான் பார்த்தேன், நல்லா நெஸ்ட் அவுட் ஆகி வெளியில் வந்திருக்கு. எது எதோட பேரெல்லாம் தெரியல. ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு பஜ்ஜீஸை பார்த்தேன். ரொம்ப நாள்னால் ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே. லாஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் ஆஃப்ரிக்கன் மட்டும்தான் வீடியோவே போட்டிருப்பேன். ஏன்னா நான் இங்கே போகிறதே இல்லை, பாட்டி வீட்டுக்கு போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு எப்போதும் தினை வாங்கினாலும் சரி, சோள கதிர் வாங்கினாலும் சரி, அங்கே ஒரு பேக்கு கொடுத்து விட்ருவேன், அவங்க எடுத்துகிட்டு போய் போட்டுருவாங்க. நான் வந்து ஃபுல்லாக வந்து எறும்பு சாக்கெல்லாம் போட்டு விட்டுட்டு தான் வந்தேன். ஏன்னா ஃபுல்லாக எறும்பு வந்துட்டு, எறும்பு வந்துச்சுனாலே இந்த தினைக்கு கண்டிப்பாக எறும்பு வரும். பானையில் சிக்கு இருந்தாலும் ஒரு பானையில் ஏறினாலே போதும், சிக்கெல்லாம் காலி பண்ணிவிடும். எறும்புக்கும் இந்த கட்டில் ஃபிஷ் போன் வச்சுருந்தாலும் எறும்பு வரும். அதனால் ஃபுல்லாக அந்த மாடி ஃபுல்லாகவே போட்டு விட்டுட்டேன் வராத அளவுக்கு. அதுவும் இல்லாமல் தரையில் போட்டோனாக்கா கூட்டும் போது வேறு அந்த எறும்பு சாக்கு எல்லாம் போயிடும், அதனால் திருப்பி தான் போடணும். இதுங்களுக்கு பெருசாக ஒன்றுமே எதுவுமே போடலை, சீடு மிக்ஸு அதெல்லாம் எதுவுமே இல்லை. பஜ்ஜீஸை பொறுத்த வரைக்கும் வெறும் தினை மட்டும்தான் போடுறேன், சீடு மிக்ஸு எதுவுமே என்கிட்ட கிடையாது, இப்போதைக்கு எதுவுமே இல்லை. என்னோடய ஆஃப்ரிக்கனுக்குமே வந்து சீட்ஸ் எல்லாமே தீந்துட்டு திருப்பி தான் ஆர்டர் போடணும். எந்த கேஜிலையுமே வந்து பானையில் வந்து அதாவது முட்டையே இல்லை. பஜ்ஜீஸில் ஃபஸ்ட்டு உள்ள 2 பானையில் முட்டை இருக்குது, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியும்னு தெரியல. இதிலலாம் இல்லை, அந்த சைடு எடுக்கும்போது நான் பார்த்தேன் 2 பானையில் வந்து 2 pair செட் ஆகிருக்கு. அதெல்லாம் எப்போ ஹேச் ஆகும்னு தெரியல, ஹேச் ஆனாலும் நான் வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது எனக்கு. அவங்களும் திறந்தும் பார்க்க மாட்றாங்க சமயத்தில் சிக்கு நல்லா இருக்கா, ஃபீடு வாங்குதா என்னன்னு. இதுங்களை என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கேஜியும் என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது. இது ஃபுல்லாக இரும்பு ராடுங்கிறதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு இது கீழேருந்து மேலே ஏற்றும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏற்றினோமே, திருப்பி இதை இறக்கணுன்னாக்கா ரொம்ப சிரமம். அப்படி இல்லைனாக்கா வேறு கேஜியில் வேணும்னா இதுங்க எல்லாத்தையும் செட் பண்ணலாம். ஏன்னா இதுங்க எல்லாம் இதிலே செட் ஆகிடுச்சிங்க, நல்லா ஃப்ரீ ஃப்ளைங் எல்லாம் இதில் நல்லா இருக்கும். கேஜி வந்து ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால நல்லா பறக்கிறதுக்கு பஜ்ஜீஸுக்கு இது நல்லா இருக்குது. அதனால தான் நான் இதை மாற்றாமே இருக்கேன், இல்லைன்னா இதை எப்போவே கொண்டு போயிட்டு என் வீட்டில் வச்சுருந்துருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு பானையில் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலரு, அதில் தான் வந்து ஒரு பேர் வந்து எக் வச்சுருக்கு. அப்புறம் இந்த மேலே ஒரு பானை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊஞ்சலுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு சிக்கு தூங்கிட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு 2 எக்கு பார்த்தேன். அது என்னால் ஓப்பன் பண்ண முடியல, கீழேருந்து கையை விட்டு தூக்க முடியல அந்த பானையை, ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுதான் பானையை வந்து கட்டுக்கம்பி போட்டு கட்டிட்டோம்னாலே ரொம்ப சிரமம், எடுக்கு பானையை எடுத்து மாட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. சில இதில் வந்து கொக்கி மாதிரி மாட்டி விட்ருப்பேன், அதெல்லாம் ஈஸி, பானையை ஈஸியாக எடுத்து அழகாக கலட்டி உள்ளார சிக்கு இருக்கா எக் இருக்கா க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த கட்டுக்கம்பி போட்டு கட்டுறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது, அதை கலட்டிட்டு மாட்டிட்டு எரிச்சலாக இருக்கும், அதை பேசாமல் அதை அப்படியே விட்டுறலான்னு தோணும். ஏன்னா பேர்டே வந்து அதோடய பாட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கும், சமயத்தில் பழைய முட்டை வச்சுருந்தாலும் அதுங்களே சீச்சு கீழே தள்ளி விட்டுறோம். இதில் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து ஒரு எக் வந்து கீழே உளுந்து உடஞ்சி கிடந்தது, அது வந்து பழசாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு நானும் கண்டுக்கலை. இந்த 2 pair வந்து இருக்கு இல்லையா, இந்த 2 க்ரீன் கலரும் இதெல்லாம் மேலே என்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே இருக்குது இந்த 2 பேர்டுமே. ஆனால் ஃபீமேல் என்கிட்ட மோஸ்ட்லி இல்லை இப்போ, முன்னாடி இருந்துச்சு எல்லாம் இறந்துட்டு நான் பார்க்க ஆள் இல்லாமல். நானும் அங்கே நான் கண்டிப்பாக அங்கேயே செட் பண்ணியிருந்தேன்னா எல்லா பேர்டையும் ஒரே டைமில் இதுங்களையும் என்னோடய ஆஃப்ரிக்கன் மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் இதுங்க இங்கே தனியாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் ஆள் இல்லை, அவங்க சொல்கிற வேலையை மட்டும் செய்வாங்க. டெய்லி கூட்டி வச்சுடுவாங்க, தினை வச்சுடுவாங்க, தண்ணி மாற்றிடுவாங்க. சமயத்தில் தினை கூட வந்து இருக்குதா இல்லையான்னு நான் ஃபோன் அடித்து கேட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனாக்கா அவங்க வைக்கவும் மாட்டாங்க, ரொம்ப சிரமம்.